ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரிகளான கியானேஷ்குமார், சுக்பீர் சிங் சந்து ஆகியோர் புதிய தேர்தல் ஆணையர்களாக இன்று பொறுப்பேற்றுக் கொண்டனர். சமூக ஊடக பதிவில் தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் இதனை தெரிவித்துள்ளதுடன் புதிய தேர்தல் ஆணையர்களை வரவேற்றுள்ளார். 2024 ஆண்டில் மக்களவைத் தேர்தலை தேர்தல் ஆணையம் நடத்தவுள்ள வரலாற்று சிறப்புமிக்க தருணத்தில் புதிய தேர்தல் ஆணையர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளது முக்கியத்துவம் வாய்ந்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக பிரதமர் நரேந்திரமோடி தலைமையிலான உயர் அதிகார தேர்வுக்குழு இந்த இரண்டு ஆணையர்களின் நியமனத்தை அங்கீகரித்தது. அவர்களது பதவிக்காலம் அவர்கள் பதவியேற்ற நாளிலிருந்து செயல்பாட்டுக்கு வரும். தேர்தல் ஆணையராக இருந்த அருண்கோயல் கடந்த வாரம் ராஜினாமா செய்ததை அடுத்து ஆணையத்தில் இரண்டு தேர்தல் ஆணையர்கள் இடங்கள் காலியாக இருந்தன. நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்படவுள்ள நிலையில் புதிதாக இரண்டு தேர்தல் ஆணையர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டனர். பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு அறிவிப்பை மத்திய அமைச்சர்கள் வரவேற்றுள்ளனர். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் அரசின் இந்த நடவடிக்கையை பாராட்டியுள்ளார். கடந்த 2.5 ஆண்டுகளில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 15 ரூபாயும் டீசல் விலை லிட்டருக்கு 17 ரூபாயும் குறைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். விலை குறைப்பு நடவடிக்கைக்காக பிரதமர் நரேந்திர மோடிக்கு அவர் நன்றி தெரிவித்துள்ளார். நாட்டு மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக பிரதமர் விலையை குறைத்துள்ளதாக அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்த விலை குறைப்பு பற்றி கருத்து தெரிவித்துள்ள பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி, பெட்ரோல் டீசல் விலையை குறைத்த நடவடிக்கை மக்கள் நலனில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு உள்ள அக்கறையை காட்டுகிறது என்று குறிப்பிட்டுள்ளார். கோடிக்கணக்கான நாட்டு மக்களின் நலனுக்கு அவர் முன்னுரிமை அளித்து வருவதை இது நிரூபித்துள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய தகவல் ஒலிபரப்பு, மீன்வளம், கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை இணையமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் நாட்டின் அனைத்து தரப்பு மக்களையும் இந்த அறிவிப்பு மகிழ்ச்சியடைய செய்திருப்பதாக தெரிவித்துள்ளார். நாட்டு மக்கள் அனைவரது சார்பாகவும் பிரதமருக்கு அவர் நன்றி தெரிவித்துள்ளார். சுகாதாரத்துறையில் தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக சிறந்து விளங்குகிறது என சட்டப்பேரவை துணைத் தலைவர் பிச்சாண்டி தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் சோமாசிப்பாடி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஸ்கேன் மையத்தை திறந்து வைத்து பேசிய அவர், மக்களின் உயிர்காக்கும் துறையாக சுகாதாரத்துறை விளங்குவதால் இத்துறையில் காலியான பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மத்திய அரசு பாராட்டி விருது வழங்கும் வகையில் சுகாதாரத்துறை இந்தியாவிலேயே முதலிடத்தை பிடித்துள்ளதாக அவர் கூறினார். மயிலாடுதுறை ரயில் நிலையத்தில் பயணிகள் வசதிக்காக ONGC சார்பில் புதிய பேட்டரி கார் சேவை தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை ரயில் நிலையம் மெயின் லைன் எனப்படும் திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், கும்பகோணம் வழியாக சென்னை செல்லும் முக்கிய வழித்தடத்தில் உள்ளது. இங்கு 5 நடைமேடைகள் உள்ள நிலையில் நகரும் படிக்கட்டுகள், மின்தூக்கி ஆகிய சேவைகள் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. பொதுமக்களின் வசதிக்காக 8 லட்சம் ரூபாய் மதிப்பிலான புதிய பேட்டரி கார் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இதற்கான பராமரிப்பு மயிலாடுதுறை அரிமா சங்கத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. பேட்டரி கார் சேவையை ONG 4 நிறுவனத்தின் மேலாளர் மாறன் தொடங்கி வைத்தார். ரஷ்ய அதிபர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று காலை தொடங்கியுள்ளது. ரஷ்யாவின் புதிய அதிபரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் தொடங்கியுள்ளது. ரஷ்யாவில் முதன்முறையாக ஆன்லைனில் வாக்களிக்கும் நடைமுறை அந்நாட்டின் 27 பிராந்தியங்களிலும் செயல்படுத்தப்படுகிறது. ரஷ்யாவின் கிழக்கு பிராந்தியங்களான சுக்கோட்கா, காம்செட்கா ஆகிய பகுதிகளிலும், ரஷ்யாவின் ஆக்கிரமிப்பு பகுதிகளான டொனஸ்க், லுகான்ஸ்க், கெர்சன், ஜபோரிஷியா ஆகிய பகுதிகளிலும் வாக்குப்பதிவு தொடங்கியுள்ளது. 3 நாட்கள் நடைபெறும் இந்த வாக்குப்பதிவு ரஷ்யாவின் மேற்கு பகுதியான கலினின் கிராடில் இந்திய நேரப்படி வரும் ஞாயிற்றுக்கிழமை இரவு 11:30 மணியளவில் முடிவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தேர்தலில் தற்போதைய அதிபர் விளாடிமிர் புட்டின் புதிய மக்கள் கட்சியின் விளாடிஸ்லேவ் தவன்கோ, LDPR கட்சியின் லியோனிட் ஸ்லட்ஸ்கி, ரஷ்ய கம்யூனிஸ்ட் கட்சியின் நிக்கோலே கரிச்சோனோவ் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். இந்தியாவுடன் பாரம்பரியமாக உள்ள நட்புறவை வலுப்படுத்த இலங்கை விரும்புவதாக அந்நாட்டு அதிபர் ரணில் விக்ரமசிங்கே கூறியுள்ளார். புதுதில்லியில் இரு நாடுகளுக்கும் இடையே கடந்த ஆண்டு கையெழுத்தான தொலைநோக்கு ஆவணத்தின் செயல்பாடுகளை நடைமுறைப்படுத்துவதை இலங்கை ஆவலுடன் எதிர்பார்ப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையின் 76வது சுதந்திர தினம் மற்றும் இந்தியாவின் 75வது குடியரசு தினத்தை ஒட்டி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சியில் விக்ரமசிங்கே இந்த கருத்தை தெரிவித்தார். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட இலங்கைக்கான இந்திய தூதர் சந்தோஷ் ஜா இரு நாடுகளுக்கும் இடையேயுள்ள இருதரப்பு உறவுகளின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார்.